புலன்களை காப்பாற்பட்டதும் புலன்கள் வழி புலப்படுவதுமான ஆத்மரூபங்கள் உங்களை மனதால் வணங்கி வழிபட்டு அழைக்கிறேன். மந்திரமூர்த்தி, நீங்க இறந்து போன உங்க உறவினர் யாரையாவது மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க விரலை இதுல வைங்க. நைனார் பிள்ளை, இந்த காயின் போற ஓரோரு எழுத்தையும் எழுதிக்கிட்டே வாங்க. கைலாசநாதர் இறந்து போன கைலாசநாதருடைய ஆத்மா. என்னோட பெரியப்பா நிஜமா? உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை கேளுங்க. என்னுடைய 7வது வயசுல ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தது. மட்டுமே தெரிஞ்ச விஷயம் எப்படி? ஓகே, வேற ஏதாவது கேளுங்க. இன்னும் சில நாள்ல நடக்க இருக்கிற என் திருமண வாழ்க்கையில் இருக்கிறது வாழ்க்கை. சரி, இப்போ உங்களுக்கெல்லாம் மீடியம் ஸ்பிரிட்ஸ் பத்தி ஒரு சின்னதா டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சிட்டேன். நவ லெட்ஸ் ஆல் செலிபிரேட் மந்திரமூர்த்திஸ் வெட்டிங். Thank you.
கண்டவன் அணுவை முதலில் பிழந்தவன் என்றும் இங்கு இருக்கிறாரடா. புரட்சி நின்ற காரல் மாஸ் அகிம்சை மனசு காந்தியும் சரித்திரமாய் வாழ்கிறாரடா. அன்பின்படிவில் ஜீசஸ் ஞானத்தில் புத்தனும் என்னோடு வாழ்கிறார் மறைவு ஏதடா. ஓ மை லைஃப் இஸ் மை லைஃப் இட்ஸ் யுவர் லைஃப் ஃப்ரீக் இட் அவுட். ஜனனம் உண்டு மரணம் இல்லை இருது என்று ஒன்றும் இல்லை சிந்தித்தாலே குழப்பம் இல்லையே. நீ இருப்ப இன்று இன்பமாக்குடா. இவ்வளவு சீக்கிரம் என் கல்யாணம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. My last advice, when you see the right girl, don't hurry. When you see a rich girl, please hurry. Cheers. பொண்ணு படிச்சிருக்கா? நான் கேட்கல. சில பேர் சொல்லுவாங்க, நான் கட்டிக்க போற பொண்ணோட அப்பா அவளுக்கு எல்லா சொத்தையும் எழுதி வச்சிருக்கிறதால தான் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நோ, நெவர். அவளுக்கு யார் அந்த அளவுக்கு சொத்து எழுதி வச்சிருந்தாலும் அவளை நான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பேன். என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் சைட் டிஷ்? டிக்கா மசாலா குருமா எல்லாம் இருக்கு, ஆனா பியூர் வெஜிடேரியன். ஏன்பா இப்படி பத்திய சாப்பாடு? சிக்கன் மட்டன் எதுவும் கிடையாதா? வேற ஒரு உயிரை கொண்டு இந்த உயிர் வாழணுமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மற்ற உயிர்களை காரணம் இல்லாமல் அழிக்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியல. போதும்பா. பொண்ணு பேர் என்ன? பவதியா? பவானி. பவதின்னு இருக்கு. ஓ, என்னைக்கு பதிலாக டீ பிரிண்ட் ஆயிருக்கு பை மிஸ்டேக். எந்த பேர்ல இருந்தானே அவ்வளோதானே குறிக்கும். ஆனா நீ அதிர்ஷ்டக்காரண்டா. அதஷ்டங்கிறது நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை வளைச்சி போடுற தந்திரம். தட்ஸ் ஆல். பிரமாதண்டா, நீ பேசுனா அற்புதம். நீ பேசாம இருந்தாலும் அழகுதாண்டா. டேய், இதோட உனக்கு ட்ரிங்க்ஸ் போதும், எடுத்துக்கிடா. பகவதி,
பாடுறது. வந்தனம் வந்தனா, வந்தனம் வந்தனா, ஊருக்கே வந்தனா, வந்தனம் வந்தனா, உண்மைக்கு வந்தனா, கதை சொல்ல வந்தோம் ஐயா. மாட்டிக்கிட்டார் உல்லாச வாசி, ஊரின் சொத்தை எல்லாம் நகையாக வீசி, வயச தொலைச்சு புட்டு வெளிவந்தார் பூசி. நாளும் ஆட்ட பாட்டம் தரி சரி சரி தரி சரி சார், காசில் போட்டா நோட்டம் தரி சரி ரபமா, நீந்தா எது ஆட்டம் ஆட்டம் முடிஞ்சு ஆசை வினையானது. வந்தனம் வந்தனோ, வந்தனம் வந்தனா, ஊருக்கே வந்தனா, வந்தனம் வந்தனா, உண்மைக்கே வந்தனா, கதை சொல்ல வந்தோம் ஐயா. அழகான நீலி கதை கேளையா, அழகான நீலி கதை கேளையா, கேளையா கேளையா. வச்சா தாங்காது சொல்ல, கூத்தி ஆசை இப்போ குரங்காக போச்சு, கதையும் மாறி இப்போ கூத்தாகி போச்சு. காலம் மாறினாலும் கோலம் மாறினாலும் நியாயம் மாறாதையா, காவியம் என்றும் இங்கே மறையாதையா. வந்தனம் வந்தனோ, வந்தனம் வந்தனோ, ஊருக்கு வந்தனோ, வந்தனம் வந்தனோ, உண்மைக்கு வந்தனோ, கதை சொல்ல வந்தோம் ஐயா. அழகான நீலி கதை கேளையா, அழகான நீலி கதை கேளையா, கேளையா கேளையா. பாட்டு ரொம்ப பிரமாதமா பாடுனீங்க. மொத்தத்தில் பாட்டு, டான்ஸ், மியூசிக் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அவர் அதான் அந்த மெயினான கேரக்டர். நாதகான சக்கரவர்த்தி ராமநாத பாகவதர். ஆ, நல்ல ஞானம். நிறைய ப்ரோக்ராம் கொடுப்பாரோ? எங்கே தம்பி, இந்த சினிமாவும் டிவியும் வந்த பிறகு. ம், எனக்கு என்னவோ பாட்டு சங்கீதம் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை. உங்கள் ஆசான் பாகவதர்கிட்ட என்னை அறிமுகம் செஞ்சு வச்சா நல்லாயிருக்கும். நான் இந்த ஊருக்கு வேலையாக வரப்போ அப்பப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேனே. அவர் பொண்ணு அழகில்ல, சின்னம்மா இந்தாங்க சின்னம்மா, 1500 இருக்கு. என்னது 1500 தான் இருக்கா? இந்த மாசம் 8000 ரூபாய்,
போன மாசம் 12,500 கம்பெனி பணத்திலிருந்து எடுத்திருக்கேன். சின்னம்மா, ஓரளவுக்கு அப்பப்போ கணக்கு கட்டினா தானே வேலை பிழைக்கும். அப்புறம் நான் எப்படிதான் குடும்பத்தை நடத்துறது? கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்தினா நடக்கும். எதை கட்டுப்படுத்துறது? எனக்கு புத்தி சொல்ல வரோம். இல்லம்மா, அப்பா மாதிரி நானும் ஆயிடக்கூடாது. பாரு, கம்பெனி காசுல கையை வச்சு கடன் வாங்கி அப்பா போல. வேண்டாமா. அந்த மனுஷன் பயந்தவன். கடன்காரங்களுக்கு பதில் சொல்லணும், இல்ல திருப்பி தரணும். ரெண்டும் செய்யாம காணாம போன. சொர்ணத்து வேற 10,000 ஏற்பாடு பண்ணணும், இல்லனா அவ புருஷன் வீட்டுல பிரச்சனை ஆயிடும். சொர்ணம் வந்திருக்கா. என்ன திடீர்னு? ஒரே அடி அனுப்பிச்சிட்டாங்க. போட்ட நகை பத்தலையா, கொடுத்த பணம் போறாதான், தந்த பொருள் குப்பையா. என்னோட அதிர்ஷ்டம் மட்டும் சாத்தான் கையிலையும் ஏன் இருக்கு? இருக்கிறது ஒரே ஒரு 100. தம்பி, என்னது தம்பி, செருப்பு ரிப்பேர்? இல்ல சார், வார் அறுந்து போச்சு, சோல் பிஞ்சு போச்சு. அதுக்கு பேர் தான் ரிப்பேர். ஆமா, தம்பிக்கு என்ன மருந்து வியாபாரமோ? ஆமா சார், அமெரிக்கன் கம்பெனி. வாழ்க்கையில வியாபாரம் பண்ணுவாங்க, நீ வியாதியிலேயே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க போல இருக்கு. ஒரு 100 ரூபீஸ். என்னது? 100 ரூபா. என்னது சார்? அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு 100 ரூபா வேணும். ஆனா ஒரு கண்டிஷன். அதுக்கு என்ன சார்? பரவாயில்ல, நான் தரேன். அதுக்கு என்னவாவது? பொதுக்கு என்னவாவது? சத்தியம் பண்ணணும். நீ இந்த பணத்தை என் வீட்டுக்கு வந்து திருப்பி வாங்கிக்கிறேன்னு சத்தியம் பண்ணாதான் நான் எடுத்துக்குவேன். இல்லன்னா வேணாம். சத்தியமா வாங்கிக்கிறேன். சத்தியமா நீ என் வீட்டுக்கு வந்து இத வாங்கிக்குவேன்னு சொல்லு. சத்தியமா வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறேன். என்னவோ, நீ இவ்வளவு தூரம் வருந்தி வருந்தி வற்புறுத்தினால்தான் நான் இதை வாங்கிக்கிறேன். பத்தமா? சரி. என்னது? இல்ல ஒண்ணு இல்ல சார், இது போதும். சரி சரி. அவர்தான் வர சொன்னார்.
அவர் இல்ல, நீங்க போங்க. எப்போ வருவார்? அவர் இல்ல, நீங்க போங்க. நான் போறேன். என் பேர் மந்திரமூர்த்தி. பகவதிக்கு காய்ச்சலா? பகவதிக்கு காய்ச்சல் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் கொஞ்சம் கவிதை எழுதுவேன். என் விழிகளுக்கு காய்ச்சல் உன்னை பார்த்தது மருந்து, என் விரல்களுக்கு காய்ச்சல் உன்னை தீண்டியது மருந்து, என் இதழ்களுக்கு காய்ச்சல் உன் முத்தமே மருந்து, என் மேனியெங்கும் காய்ச்சல் உனக்கும் காய்ச்சலா கண்மணி, அதை கொஞ்சம் குடு, உன் காய்ச்சல் தானே எனக்கு மருந்து. இந்த இதழ்ல, இந்த பூவிதழ்ல உங்க கையெழுத்து வேணும். என்ன அர்த்தம்? இப்ப இந்த குடி நான் ஏற்கனவே குடிச்சத கெடுக்கும் நினைச்சேன். இல்ல சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. முதல் குடி வேற, ரெண்டாவது குடி வேற. அதான்பா, முதல் குடிய ரெண்டாவது குடி கெடுக்கும்னு நினைச்சு அடுத்து அடுத்து ஆறு தரம் குடிச்சு பார்த்தேன். நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். முதல் குடி குடிக்கிறத குறிக்கும், ரெண்டாவது குடி குடிக்கிறத குறிக்காது சார். நீ ரெண்டாவது தர குடிச்சு பாரு, அதுவும் முதல் குடி மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது குடி என்னன்னா, அதாவது குடிமகன் குடியுரிமையில வர குடி, அது வந்து குடும்பம் அதுல வர அர்த்தம் சார்.
குடும்பத்தை குடிச்சா குடிக்கிறது கெட்டு போகுமா? ஒரே குழப்பமா இருக்கு தம்பி. சார், நீங்க ரெண்டாவது குடிய முதல் குடியில போட்டுட்டு, முதல் குடிய ரெண்டாவது குடியில போட்டுட்டீங்க. இப்ப ஒண்ணு இல்ல, முதல் குடிய ரெண்டாவது குடியில போட்டுட்டு, ரெண்டாவது குடிய முதல் குடியில போட்டுட்டீங்கன்னு வச்சுங்க. முதல் குடியில வர ரெண்டாவது அர்த்தமும், ரெண்டாவது குடியில வர முதல் அர்த்தமும் சரியாகி குடி குடியை கெடுக்குங்க அர்த்தம் உங்களுக்கு கரெக்டா விளங்கி போயிடும். என்ன புரியுதா தம்பி? எனக்கு ரொம்ப பயமா இருக்குது தம்பி. நான் இப்ப உங்களுக்கு திரும்பவும் சொல்லட்டுமா? நீங்க ரெண்டாவது குடிய முதல் குடியில போட்டுட்டு, முதல் குடிய ரெண்டாவது குடியில போட்டுட்டீங்க. இப்ப ஒண்ணு இல்ல, முதல் குடிய ரெண்டாவது குடியில போட்டுட்டு, ரெண்டாவது குடிய முதல் குடியில போட்டுட்டீங்க வச்சுங்க. முதல் குடியில வர ரெண்டாவது அர்த்தமும், ரெண்டாவது குடியில வர முதல் அர்த்தமும் சரியாகி குடி குடியை கெடுக்குங்கிற அர்த்தம் உங்களுக்கு கரெக்டா விளங்கி போயிடும். என்ன புரியுதா? எப்படி எப்படி? முதல் குடிய ரெண்டாவது போட்டு, ரெண்டாவது குடிய முதல்ல போட்டு, முதல் குடிய ரெண்டாவது குடிய. கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேன், வழியில வீட்டுக்கு போகணும்னு தோணுச்சு, வந்துட்ட சரிதானே? நீ நினைக்கிறத என்னால சொல்ல முடியும். ஒரு பூவை நினைச்சுக்க. குறிஞ்சி பூ சரிதானே? ஏதாவது ஒரு காடு. பிருந்தாவனம். ஏதாவது ஒரு நிறம். சிவப்பு. உனக்கு பிடிச்ச ஒரு மனுஷன் சொல்லட்டுமா? அவன் இந்த ஊர் ஆள் இல்லை. அப்புறம் சமூகத்துல பொண்ணு எடுக்கிறதும் பொண்ணு கொடுக்கறதும் பணத்தை பார்த்து இல்ல, திறன் பார்த்துதான். எனக்கு ஆடவோ பாடவோ தெரியாது. எனக்கு சின்னமாவும் தங்கச்சியும் தான். பகவதிய மேலக்குறிச்சி நாயன வித்வான் ரத்னமணியோட பையன் அருணாச்சலத்தை பேசி முடிச்சிருக்கோம். இன்னும் சொல்ல போனா முகூர்த்த நாள் கூட முடிஞ்சு போச்சு. சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சு போச்சு. எனக்கும் பகவதிக்கும் தாலி முகூர்த்தத்து தான் உங்ககிட்ட அனுமதி கேட்டேன். இந்தாங்க 500 ரூபாய். இதை எடுத்துக்கிட்டு நீங்களும் சொன்னாம எங்கேயாவது போயிடுங்க. 1,00,000 ரூபாய்க்கு மேல கணக்கு டேலி ஆகல. ஃபண்ட்ஸ் கையாடல்,
பிரீச் ஆஃப் டெஸ்ட், சீட்டிங்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்களாம். நீங்கள் சொல்லி தானே கொடுத்தேன் சீட்டு பிடிக்க போகிறேன் அது இதுன்னு சொன்னதை நம்பி. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, செத்து போயிடலாமான்னு தோணுது. அடுத்த வாரம் கல்யாணம், உனக்கு உனக்குதான் 5 லட்சம் ரொக்கம், 3 லட்சம் நகை, வீடு நிலம், பொண்ணு பேரு பவானி, தெய்வ வரமா வந்திருக்கு, எல்லாத்தையும் மறந்துடு. புரிஞ்சுக்கல, உங்க அப்பா இறந்த உடனே நான் போகிறதுக்கு காரணம் வசதியா வாழ்ந்த உனக்கு திரும்பவும் அந்த வசதியும் வாழ்க்கையும் ஏற்படுத்தி கொடுக்கத்தான். நானும் இப்ப ஊர்ல இருக்க முடியாத நிலைமை ஆயிடுச்சு. நான் இப்போ 3 மாசம் நல்ல சந்தோஷமான செய்தி. இனிமே தாமதிக்க முடியாதுங்க, உடனடியாக கல்யாணம் பண்ணி ஊருக்கு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வேற ஒரு பொண்ணை கட்டிக்க போறீங்கன்னு புரளி. ஆமாம் ஆமாம், புரளி தான். என்னங்க இதெல்லாம்? அது வந்து என் ஃப்ரெண்டு நயனார் பிள்ளைக்கு கல்யாணம், சின்னதாக ஒரு பார்ட்டி கொடுத்தான், ஆனால் நான் தொடல. ஒரு பொம்பளை வீட்டில் இருந்தா இந்த கூத்தெல்லாம் ஆகுமா? இனி ஒரு நாள் கூட காத்திருக்க கூடாதுங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? எனக்கு பயமா இருக்கு. என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? அது மட்டும்தாங்க இருக்கு, இதுக்கு மேல தாங்குற சக்தி எனக்கு இல்ல. ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். சொல்ற ஊர்ல போய் நீ தங்கிக்கோ, நான் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் சரி செஞ்சுட்டு அப்புறம் ஆர்ப்பாட்டமா ஊர் அறிய கட்டிக்கிறேன். இனிமே நான் உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட பெரியதா இல்ல. எங்க குலதெய்வம் பேராச்சி அம்மா மேல சாத்தி, நீங்க எனக்கு கிடைக்கணும்னு வேண்டி நான் அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். என் அம்மன் என்னை ஏமாத்தல.
இது கனவு இல்ல நிஜம். நிஜம் இது கனவு இல்ல. தம்பி, வேற யாரும் பார்க்கலையே. தம்பி, சனிய ஒழிஞ்சுது. எங்கேயாவது கொண்டு போய் அழிச்சிடலாம். சொர்ணம், வண்டி கீழே இருக்கா பாரு. Thank you.
என்னப்பா மனசாட்சி? என் மனசாட்சி. அதுக்கு என்னப்பா? அவளை கொல்லல, என் மனசாட்சியை கொன்னுட்டேன். இல்ல, என்ன கொல்ல வச்சிட்டீங்க. நடந்தது விபத்து, அதுல ஒரு உயிர் பலி. அவ்வளவுதான் தம்பி. எதையும் நியாயப்படுத்திடலாம், எந்த குற்றத்தையும் நியாயப்படுத்திடலாம். ஆனா அது நியாயமா? அநியாயமா? அநியாயம். அதை விடப்பா, நமக்கு வரப்போற வசதியை பாரு, வாழ்க்கையை பாரு. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஒரு புழு பூச்சியை கூட கொல்ல நினைக்காதவனா, அசைவத்தை கூட கொலை நினைக்கிறவன். அப்படி இருந்த அதே மனுஷனை இப்படி கொஞ்சம் கொஞ்சமா விஷ ஊசியை ஏத்தி ஏத்தி இப்படி அநியாயமா கொல்ல வச்சுட்டீங்களம்மா. அப்படியே இருக்கட்டும், எனக்காக செஞ்சதா இருக்கட்டும். இல்லம்மா, இந்த பொண்ணை நான் மனசார நேசிச்சேன், அதுவும் உண்மை. இதுவும் உண்மைம்மா. நான் போலீஸ்க்கு போறேன். நில்லு. இறந்து போன இவ்வளவு அழி அல்லது இருக்கிற எங்கள் அழி பேசுறீங்க. நான் திரும்பிக்கிறேன், வேணும்னா கண்ணு முடிக்கிறேன். என்ன பார்க்கலையே? படிக்க வந்தவனும் பள்ளியில மாமன் ஜெயிக்க பறிவோட
சாப்பிடுறீங்களா? ரொம்ப பயந்துட்டு இருக்க. இத பார்ப்பா, சிருஷ்டியோட தர்க்கமே வலியது வாழ்வதும் மெலிஞ்சது அழிதலும், அதுக்கு மேல எதுவும் இல்லை. உன் மனசுதான் இந்த மாதிரி பிராந்திய உருவாக்குது. இல்லம்மா, இது நிச்சயமா என் மனக்குழப்பம் இல்லை. அண்ணா, கொஞ்ச நாள் எங்கேயாவது போயிட்டு வர்றது தானே? இல்லம்மா, சொல்ல போனா கடவுளையே நம்பாதவண்ணா. வாழ்க்கையிலும் வாழ்க்கைக்கு அப்பாலும் எதுவுமே இல்லைன்னு நம்புறவன். நான் பார்த்து மிரண்டது அவளேதான். பவானி என் மனைவி, நிஜம். பகவதி என் காதலி, நிழல். ஒரு நிஜத்திற்கு ஒரு பொய் நிழல். நீ சொல்றதையெல்லாம் நம்ப முடியல. எனக்கு பவானியோட உருவத்துல எந்த வித்தியாசமும் தெரியல. பிம்பம் உருவம் வேற, பிம்பம் வேற. உருவத்துல உயிர், பிம்பம் அதுல வேற ஏதோ சக்தி. உருவம் பாவம், பிம்பம் பழி. அழிவிலிருக்கு வாழ்க்கைன்னு போர்டில் வந்தது ஆரம்பிச்சிருச்சு. என்னமா இது? உங்களுக்கு வளையல் போட்டு அழகு பார்க்கணும்னு ஆசை. நல்ல ஆசை போ. இல்லைங்க அத்தை, தனக்கு போட்டு பார்த்துக்கிறத விட மற்றவங்களுக்கு பார்த்து போடுறதுல இருக்கிற சந்தோஷமே தனி. நீ ஒரு தனி பிறவிதாமா? என் பிறவியும் தனிதான். ஏய் ஸ்வர்ணம், அடேங்கப்பா, அதுக்குள்ள முகம் வாடிடுச்சே. உனக்கு இல்லைன்னு கோவமா?
நான் போய் அப்படி செய்வேன்னா அத்தைக்கு நாலு வளையல்னா உனக்கு எட்டு வளையல். அத்தை அந்த கபோர்டில் புது செட் வளையல் வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களே. எடுத்துட்டு வரேம்மா. எனக்கு கரப்பம் போச்சுன்னா பயம். ஆமா, நீ எதில் போடுற? ஆசிட். கரப்பம் போச்சு என்ன, ஆளை போட்டாலே அழிச்சிடும். ஏதாவது நினைவுக்கு வருதா? எதையோ பார்த்து பயந்த மாதிரி முழிக்கிறீங்க. உங்களோட ஆஸ்தி அந்தஸ்து இன்னும் எல்லாம் நான் இருக்கேன். எனக்கு பயமா இருக்கு. எதை பார்த்து தெரியல. என்ன பாருங்க பவானி, என்னோட காய்ச்சல், என் விழிகளுக்கு காய்ச்சல். உன்னை பார்த்ததும் இருந்து
என் விழிகளுக்கு காய்ச்சல், உன்னை பார்த்தது மருந்து. என் விரல்களுக்கு காய்ச்சல், உன்னை தீண்டியது மருந்து. என் விரல்களுக்கு காய்ச்சல், உன்னை தீண்டியது மருந்து. என் இதழ்களுக்கு காய்ச்சல், உன் முத்தமே மருந்து. என் இதழ்களுக்கு காய்ச்சல், உன் முத்தமே மருந்து. என் மேனி எங்கும் காய்ச்சல், உனக்கும் காய்ச்சலா? கொஞ்சம் கொடு, உன் காய்ச்சல் தானே எனக்கு மருந்து. எப்படி தெரியும் உனக்கு எப்படி தெரியும் சொல்லு. தெரியல, ரெண்டாவது வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எதுலயோ மோதன மாதிரி வலி. அப்புறம் தலையில ரத்தம், கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். உங்க பெட்டியில தான் பார்த்தேன், பழைய இலை மாதிரி ஒண்ணுல. எனக்கும் பகவதிக்கு மட்டுமே தெரிந்த வரிகள் இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? அதா நீ எழுதியிருந்தத பாத்தீங்களே? நான் செக் பண்ணேன், எழுதப்பட்டிருந்த இதழ், அது பத்திரமா இருந்த பெட்டி, அந்த பூட்டு, அந்த பூட்டோட சாவி தொலைஞ்சு போய் அதை நான் தான் உடைச்சு திறந்தேன். அவளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லையே. நம்ப முடியலையேப்பா. இதையாவது நம்ப முடியுதா? நான் அவ தலைய ஆறுதலா தடவன, ரத்தம் இல்ல, ரத்தம் இல்லமா. நீ என் தலையில எழுதின பாவத்தோட கற இதை எதுலமா கழுவ? எதுல கழுக? எதப்பா கழுவு போற? என் கையில் இப்ப கூட ரத்தம் இருந்ததுமா? பின்ன எங்க போச்சுப்பா? நான் போய் சொல்லமா. இந்த விரல், இந்த விரல், இந்த விரல், இந்த விரல் எல்லாமே ரத்தமா? போய் சொல்ல, இவதா அவனா? கைரேக, கைரேக. கையால கொஞ்சம் காஃபி கொண்டு வாமா.
இதோ வரேங்க. நீயே கொஞ்சம் ஆத்தி கொடுத்துட. இல்ல நீ வெச்சிட்டு போயிடு, நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். சரிங்க. என்ன பாக்குற பவானி? படிக்கிறேன். எத? உங்க நினைப்ப. என்ன இதெல்லாம்? முடியும். ஒரு பூவ நினைங்க. வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கிற அபூர்வமான பூ உங்களை மாதிரி. ஏதாவது ஒரு காடு, ஏதாவது ஒரு காடு. பிருந்தாவனம், பிருந்தாவனம், கண்ணன் லீலை நிகழ்த்திய வனம். சரியா இருக்க? இப்ப ஒரு நேரத்தை கைப்பையில் ஒரு ரேகை பதிஞ்சிருக்கு. இந்த ரேகையும் இந்த பூவிதழில் இருக்கிற ரேகையும் ஒன்னான்னு பார்க்கணும் சார். ஒரு நாள் டைம் கொடுங்க. நீங்க கொடுத்த ரேகைக்கு ஓலை எடுத்து வந்திருக்கேன்.
நாடி ஜோதிடத்துல எதிர்காலம் கடந்த காலம் எல்லாம் பார்க்க முடியுமா? சொல்றேன். இந்த ரேகைக்குரிய ஒரு பெயர் பா என்ற எழுத்துல ஆரம்பிக்குதா? ஆமா. பெயர் அம்மனை குறிக்கக்கூடிய பெயரா? ஆமா. எல்லையில்லா பரம்பொருளின் ஈசன் திருவடி வணங்கி மகளின் உண்மையை சாற்றுகிறேன். இந்த ரேகைக்குரிய நபர் இந்த ரேகை மகுடவரி கீற்று புள்ளி ரெண்டு. இது ஒரு நமுட்டு ரேகை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரேகைக்குரிய நபர் உயிரோட இல்லைன்னு அர்த்தம். என்ன சார்? ரெண்டு செட் காப்பி பண்ண. ஃபிங்கர் பிரிண்ட் ஐடென்டிஃபிகேஷன் லிஃப்டிங் மெத்தட். அதாவது ரேகை பதிஞ்ச இடத்துல பவுடர் ஸ்ப்ரே பண்ணி அதில் ஒரு விதமான ரப்பர் லிப்டர்ஸை ஒட்டி உரிச்சா அதில் ஒரு பிரதி கிடைக்கும். எஸ் சார். அந்த பிரதி அதோட ஃபோட்டோ காப்பி. ஸ்ட்ரேஞ்ச். பிரதியோட ரேகை வரிகள் ஒரு மாதிரி இருக்கு. அதோட போட்டோ காப்பி வேற மாதிரி இருக்கு. அப்போ அந்த பூவிதழ்ல இருக்கிற ரேகை அதுவும் இந்த போட்டோ காப்பியும் அச்சா மேட்ச் ஆகுது. அம்மா, பவானியோட கைரேகை இறந்து போன பகவதியோட கைரேகையோட ஒத்து போகுது. சயின்ஸ் பொய் சொல்லாதுமா? நானும் பவானியோட கைரேகை பிரதியை எடுத்துட்டு நாடு ஜோதிடர் வசந்தனை பார்த்தேன். அவர் சொன்னதை கேட்டு உறைஞ்சு போயிட்டேன். இது நமட்டு ரேகை. இந்த ரேகைக்குரியவர் இப்போ உயிரோட இல்லைன்னு சொன்னார். அவர் ரேகையை நகல் எடுத்தா பவானியோட தான் இருக்கு. போட்டோ பிரதியை எடுத்தா பகவதியோட தான் இருக்கு. பிரதி பிம்பத்தில் தான் மாறுதல். இதுக்கு முன்ன அவள் எடுத்த போட்டோக்கள் கல்யாண போட்டோ. மாமா, நான் மந்திரமூர்த்தி பேசுறேன். என் கல்யாண போட்டோ ஆல்பம் கொடுத்தம் சாச்சா, இன்னும் வந்து சேரலே. போட்டோகிராஃபர் பேரு இந்த போட்டோகிராஃபர் மில்லர் வீடு இதானுங்களே மேல. கல்யாண போட்டோ வேணும், அவசியம் வேணும். எல்லாத்தையும் எரிச்சிட்ட? இல்ல, கையில வச்சிருக்கிறது கொடு. போட்டோவை கொடு. வேண்டாம், விட்டு ஓடிடு. நோ, கொடு.
நீ தாங்க மாட்டே. கொடுக்க போறியா இல்லையா? நான் பாத்துட்டேன். வேண்டாம். நீ தாங்க மாட்டே. போடு. வேண்டாம். இப்ப போட்டோவை கொடுக்க போறியா இல்லையா? போடு. கவிதையாயானதே உறவும் நீயே
புகைப்படம் நடந்தது மர்டர் மர்டர் இஸ் எ வெரி சீரியஸ் கிரைம் வெளியே சொல்லாமல் இருக்க 5 லட்சம் எனக்கு உதவ இன்னொரு 10 லட்சம் ஆஃப்டர் ஆல் யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் போட்டோ கொடுங்க பாத்துறேன் படம் எடுத்தது என் மனைவி பவானிய ஆனா போட்டோல பிம்பமா வந்திருக்கிறது அவ பகவதி இமேஜஸ் எல்லாம் அழிஞ்சிருக்கு டாக்டர் நீங்க என் இடத்துக்கு வர முடியுமா டாக்டர் டாக்டர் குட் யூ ப்ளீஸ் டாக் நான் ஏற்கனவே மிரண்டு போயிருக்கேன் Please.
மந்திரமூர்த்தி, உங்க இதயத்தை திடப்படுத்திக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பவானிய போஸ்ட்மார்ட்டம் பண்ணேன். இதுவரைக்கும் எந்த பொய்யும் சொன்னதில்லை. நல்லது. உங்க மகள பற்றின உண்மைகள், குறிப்பா கல்யாணத்துக்கு முன்னால நடந்த விஷயங்கள், நீங்க சொல்ல மறந்த விஷயம் ஏதேனும் உண்டா? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைகளை தவிர்க்க பவானியுடைய நடவடிக்கைகள், தோற்றங்கள் எல்லாமே கொஞ்சம் குழப்பமா இருக்கு. தகவல்கள் நீங்க தர எந்த தகவலும் உதவியா இருக்கும். சின்ன விஷயமா இருந்தா கூட பரவாயில்ல, சொல்லுங்க. பவானி எந்த பெண்ணும் அந்த வயசுல எப்படி இருப்பாங்களோ அப்படித்தான் இருந்தா சாக்ரட்டிஸ் வர வரைக்கும். எங்கம்மா போயிட்ட? இப்ப நான் அடிக்கடி வெளியே போற நேரங்காலம் இல்லாம. அப்பா, இவரு சாக்ரட்டிஸ். என்ன படிச்சிருக்க? டி எஜுகேட்டிங் மை செல்ஃப். திணிக்கப்பட்ட கோட்பாடுகள் பலத கரைச்சுக்கிட்டு இருக்க. என்ன செய்துக்கிட்டு இருக்க? கடவுளை கொன்னுட்டு இருக்க. இன்னைக்கு இருக்கிற வன்முறைக்கு கடவுளுங்கிற அப்டிராக்ட் தாட் தானே காரணம். You are a rogue. Appa. Sorry. I'm a rowdy. Intellectual rowdy. Appa. நான் இவரை விரும்புறேன். கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் கேட்க வந்திருக்கியா? அந்த மாதிரி அபத்தமான இன்ஸ்டிடியூஷன் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போறோம், அத சொல்ல வந்தோம். பவானி, உள்ள போ. எங்க பார்த்தாலோ என்ன பேசுறாலோ தெரியல. அவனை தான் கட்டிக்கு வேணும் ஒத்த கால நின்னா. பேர் மந்திரமூர்த்தி, ஊர் நிலக்கோட்டை, எம்எஸ்சி படிச்சிருக்கான். ஹெக்ஸ் பர்மசூட்டிக்கல் கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனியில சீனியர் சேல்ஸ் மேனேஜர். கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது. கடவுள் பக்தி, தெய்வ பயம் உள்ள பையன். கடைசி வரையில் சந்தோஷமா வச்சுக்கிடுவான். அடுத்த முகூர்த்த நாள் எப்போ? கெஞ்சி கொஞ்சம், மிரட்டி கொஞ்சம் உங்களை கல்யாணம் செய்துக்க நான் அவளை சம்மதிக்க வச்சேன். பவானி, பவானி, கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முந்தி அவ காணாம போயிட்டா. எல்லா இடத்துலயும் வலை வீசி தேடணும். ஐயா,
அன்னார்கிட்ட போய் கல்யாண ஏற்பாட்டை நிறுத்த சொல்லு. இன்னும் ரெண்டு நாள் இருக்குங்களா ஐயா? அன்னார் எம்எல்ஏ வீட்டுக்கு பத்திரிகை வைக்க போக முன்னே போய் சொல்லு போ. நானும் புறப்படுறேன். கேஆர்டி கோச்சில் டிக்கெட் சொல்லி வை. சரிங்க. வீடு ஏன் ஏழை வீடு மாதிரி இருக்கு? விளக்கு கூட வைக்கல. தானா வந்துட்டா. எந்த அசம்பாவிதமும் நடக்காததுனால நானும் சம்பவத்தை பெருசுபடுத்தல. அந்த சாக்ரடீஸ் எங்க இருக்கான்? சாக்ரடீஸ், நீங்க டெல்லியில பழக்கம், அவர் இருக்காரா? அவர் பீகார்க்கு போய் பல மாசம் ஆச்சு. காண்டாக்ட் அட்ரஸ் ஏதும்? நியூஸ் வீக் அசைன்மெண்ட், பீகார் தலித் மக்கள் படுகொலை செய்யப்படுறத பத்தி ஆராய்ச்சி கட்டுரை எழுதுறதுக்காக போயிருக்கான். எங்க எப்ப இருப்பான்னு தெரியாது. அவனா ஃபோன் செஞ்சா உண்டு. நீங்க வந்து தேடினதா சொல்றேன். உங்க பேரு? டாக்டர் மோகன். அவங்க சொன்னது போய் சாக்ரடீஸ் காட்டு பங்களால வச்சிருக்காங்க. நீ அவங்க வீட்டில் வேலை பார்க்கற. சின்ன முதலாளி
கொஞ்ச நாளா மனநிலை சரியில்லாம எப்படி இந்த நிலைமையில யாரும் பார்க்க வேண்டாம்னுதான் இங்க அடைச்சு வச்சிருக்காங்க. பேசினா புரியுமா? பதில் சொல்ற நிலைமையில இருக்காரா? இல்லைங்க. சாக்ரடீஸ், பவானி எங்க? சாக்ரடீஸ், பவானி எங்க? Doctor, I think I suffer from acute depression and selective amnesia. முழுங்கான நினைவலைக்கும் மனச்சிதவுக்கும் நடுவில் போராடிட்டு இருக்க இந்த க்ஷணம் I am clear. பவானி செத்துட்ட, செத்து போன உடம்ப தூக்கிட்டு உங்க ஆஸ்பத்திரிக்கு தானே வந்தேன். செத்துட்ட, செத்துட்ட. சாக்ரடீஸ், பவானி இறந்தது நிஜம்தானே? பவானி யாருடா? பவானி டால்ஸ்டாய பத்தி பேசுடா. போஸ்ட் மாடர்னிச ரைட்டிங்ல லீனியர் ஸ்ட்ரக்சர் சரியா, எழுத்துல ஓவியம் சாத்தியமா தெரிஞ்சா சொல்லுடா, சொல்லுடா, சொல்லுடா. டாக்டர், இவன் சொல்றதெல்லாம் நிஜமா இல்ல மனநிலை தவறி தப்பும் தவறுமா வளர்றானா? நீங்க சொல்றது ரெண்டும் சரி. எப்படி டாக்டர்?
அவன் உளறதும் நிஜம், அவன் நிஜத்தை உளறதும் நிஜம். இனிமே என்ன செய்ய? அதைத்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இனிமே என்ன நடக்கும் டாக்டர்? பவானி மனுஷ சக்தி இல்லை, அது நல்லா புரியுது. அது மட்டுமல்ல, நம்ம எல்லாத்தையும் அழிக்க வந்ததாகவும் இருக்கலாம். டாக்டர், என்னால கோர்வப்படுத்த முடியல. பவானி ஏற்கனவே இறந்து போனவ, உங்களாலே போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்டவனா? எனக்கு பயமா இருக்கு. அழிக்கணும், பவானியோட உடம்புல பூந்துகிட்டு இருக்கத அழிக்கணும். என் பலகால ஆராய்ச்சியில சில வேர்கள், காஞ்சர வேர், சீசிலிய வேர், இன்னும் சில இலைகள், இது எல்லாத்தையும் அரைச்சு பவானியோட சாப்பாட்டில் கலந்துட்டா போதும். வழியும் உண்டு. சொல்வதெல்லாம் சத்தியமானால்
கிடைப்பதுமே நிச்சயமாகும். தாழமடல்லோலக்குள்ள தவழ்ந்து வரும் பூநாகமா, புள்ளியில்லா கோலம் போட்டு புதிராக வருவாளா? கள்ளியவள் செய்த ஏடு யார் விதியை யாரேத? தானே தன் வசமிழந்து தடுமாறி வருவானோ, தடம் மாறி விடுவானோ? பவானி, என்னம்மா இது எனக்கு மட்டும், எல்லாரும் ஒண்ணா சாப்பிடுவோம், சாப்பிடுங்க. Thank you.
Ha ha ha!
நினைவிருங்கா, இதய கண்ணாடியில் என்ன மோதினியே, என் உடம்பு கூட இல்லாம போச்சு. உன்னை தேடி அலைஞ்சேன், உன்னை அடைய ஏங்கினேன். அதே நேரம் மரணப்பாறையிலேருந்து விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டா, உனக்காக நிச்சயம் செய்யப்பட்ட பவானி அவ உடம்புல புகுந்து உன்னை அடைய வந்திருக்கேன். வா. மந்திரமூர்த்தி, அவன் சின்னம்மா, அவளுடைய மகள் மற்றும் டாக்டர், இவர்களது மரணம் கொலையா தற்கொலையா என்ற விவாதம் வெகுநாள் நடந்தது. ஒலிக்காத ஒரு குரல் மட்டும் கூறியது, பாவத்தின் சம்பளம் மரணம், பெண் தெய்வம் நின்று கொள்ளும்.